அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் ஜுனைதா அப்துல் சலீம். நான் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து பேக் பெயின், 10 வருஷமாக எனக்கு பேக் பெயின் இருக்குது. அந்த பேக் பெயின் என்ன ஆகுதுன்னா, எனக்கு கடந்த 1 மாதமாக அந்த வலி காலில் இறங்கி ரொம்ப நரம்பு வலி மாதிரி அந்த மாதிரி நர்வ்ஸில் பிடிச்சிட்டு எனக்கு. ஸோ நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், எனக்கு கேட்கலை. அதுக்கப்புறம் எனக்கு 2018 தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்போ வந்தேன்னா வந்து பாதம் வலிக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், பட் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் இப்போ தான் எனக்கு வலி ரொம்ப ஜாஸ்தி ஆகவும் நான் இப்போ ஒரு 16 டேஸ்க்கு முன்னக்கூட்டி இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தேன். ஆயுர்வேதம் ட்ரீட்மெண்ட்டு இதை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது, பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். நல்லா இருந்தது, ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுத்தாங்க. நிறைய எண்ணெய் மருத்துவம், மூலிகை மருத்துவம், நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு மனப்பூர்வமாக பிடிச்சிருந்தது. அவங்களும் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுமாதிரி டாக்டர்ஸ் சொல்லணும்னா எல்லாருமே நல்லா ரொம்ப கனிவாக பேசுனாங்க. எல்லா டாக்டர்ஸ்ட்டும் பேஷண்ட்டை வந்து பொதுவாக எந்த டாக்டர்ஸும் வந்து சிரித்து பேசவே மாட்டாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி கடுப்பாக பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. பட் இங்கே வந்து எல்லா டாக்டர்ஸும் பேஷண்ட்டை நல்லா சிரித்த முகத்தோட கனிவாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ டெய்லி வந்து கேட்பாங்க, எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு டெய்லி வந்து கேட்பாங்க. அது எனக்கு டாக்டர்ஸில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இங்குள்ள தெரபிஸ்ட் பற்றி சொல்லணும்னா, உண்மையிலே எல்லா பிள்ளைங்களும் நல்லா பார்த்தாங்க. யாருமே மூஞ்சி தூக்க மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. அந்த தெரபி கொடுக்கும்போதும் நல்ல ஒரு முழு மனசோட ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வேற நம்ம ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னோம்னா உடனே இமீடியட்லி செஞ்சு கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பொறுத்தவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு வரும்போது வலி ரொம்ப இருந்தது, நடக்க முடியாத அளவுக்கு தான் நான் வலியோடு வந்தேன். வந்ததில் வந்து குணமாயிருக்குன்னு சொல்லுவேன். டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, வீட்டில் போய் நீங்கள் எடுக்கிற ரெஸ்ட்டு, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, அதில் தான் உங்களுக்கு ஃபிசியோதெரபி, அதில் தான் உங்களுக்கு வந்து பூரணமாக குணமாகும்னு சொல்கிறாங்க. நானும் அந்த நம்பிக்கையோடு இருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே இறைவன் இருக்கிறான், இறைவன் நாடினால் நிச்சயமாக குணமாகும். நன்றி.